உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் தொடர் வேத பாடத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன், கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இந்த இரண்டாவது பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். இரண்டாவது பாடமும் அறிமுகத்தினுடைய தொடர்ச்சி, இல்லாவிட்டால் அறிமுகம் பாகம் இரண்டு. அறிமுகம் பாகம் இரண்டு. உங்களுக்கு கொடுத்திருக்கிற பயிற்சி தாளிலே நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பக்கம் மாத்திரம் அச்சிடப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் நீங்கள் குறிப்பேடாக பயன்படுத்தலாம். சில குறிப்புகளின் கீழே நீங்களும் குறிப்பு எடுத்துக்கொள்ளத்தக்கதாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் திரும்ப வாசித்து கடந்து போகிறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இன்று இரண்டு பகுதிகளாக இந்த வேத பாடத்தை கவனிக்க போகிறோம். முதல் பகுதியிலே நான்கு குறிப்புகள், காட்ஸ் டிசைர், தேவனுடைய விருப்பம், வாஞ்சை, அவா, தேவனுடைய டிசைன், பர்பஸ், தேவனுடைய திட்டம். மூன்றாவதாக தேவனுடைய, இல்லாவிட்டால் இந்த புத்தகத்தினுடைய பிரிவுகள், த புக்ஸ் டிவிஷன். நான்காவதாக த டைரக்ஷன், கர்த்தர் கொடுக்கிற ஒரு வழிகாட்டுதல். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதியிலே தி அவுட்லைன் ஆஃப் த புக் ஆஃப் ரெவலேஷன். இந்த ஒரு நாள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை பாராம படிச்ச மாதிரி. அவுட்லைனுக்கு ஒரு நல்ல தமிழ் சொல் ஒருவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லுகிறதை காட்டிலும் வெளிப்பாடு நூல் என்பது அதற்குரிய ஒரு நல்ல மொழியாக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது ஏதோ ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை காட்டிலும் திருவெளிப்பாடு என்று சில தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வெளிப்பாடு நூல், வெளிப்பாடு என்று நாம் சொல்லலாம். முதலாவது காட்ஸ் டிசைர், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தன்னுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. கடந்த வாரம் பார்த்தோம், இதுதான் அந்த பர்பஸ், அந்த நோக்கம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நோக்கம் சீக்கிரமாய், இல்லாவிட்டால் ஸ்விஃப்ட்லி, துரிதமாக சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு. தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு. பிரியமானவர்களே, இந்த பின்னணியை கடந்த வாரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட அதான் கடைசி குறிப்பாக நாம் பார்த்தோம். அதிலிருந்து தொடர்கிறோம். இது ஏறத்தாழ முதலாம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி. முதலாம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி, 93-95 அந்த காலகட்டம். சபை உபத்திரவத்தின் வழியாக போய்கொண்டிருக்க டொமிஷியன் என்ற மன்னன் அந்த அரசு வழிபாட்டினை, தியோக்ரசி, இறைவனை வழிபடுகிறது, அரசனை வழிபட வேண்டும். இன்றைக்கு கூட நம்ம தலைவர்களை வழிபடுகிறது, காலில் விழுந்து வணங்குகிற மரியாதைக்கு என்றால் அவர்களை ஒரு தெய்வமாக வணங்குகிற பழக்கம். அப்படியானால் தான் அவர்களுடைய அருள் கிடைக்கிறது. யாரை வணங்குகிறோமோ அவருடைய அருள் கிடைக்கும். இவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இவர்களை வணங்குகிற பழக்கம் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் இருந்தது தரி தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டார். ஜூலியஸ் சீசர் போன்றவருடைய நாட்களிலேயும் வரலாற்றிலே அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் வெஸ்பாசியன் என்ற மன்னனுடைய மகன் டொமிஷியன், அவன் முதலாம் நூற்றாண்டு பிற்பகுதியிலே ரோம பேரரசினுடைய பேரரசனாக வருகிறான். அவன் தன்னை வணங்க வேண்டும் என்ற சட்டம் போட்டான். இதற்கு எதிர்க்கக்கூடிய இரண்டே இரண்டு எண்ணத்தவர்,
ஒன்று யூதர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள். இவனுடைய தகப்பனாகி வெஸ்பேஷனுடைய நாட்களில் இவனுடைய சகோதரன் தீத்து யூத ஜனத்தை முற்றுமாக ஏற்றால் அழித்து விட்டார். எஞ்சிய யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார். இன்றைக்கு இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான். இந்த கிறிஸ்தவர்கள் பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிறார். அந்த காலகட்டத்திலே தான் யோவான் பத்ம தீவுக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ரோம பேரரசுக்கு எதிராக இருக்கிறவர்கள் பத்ம தீவுக்கு கடத்தப்பட்டார்கள். அது ஏறத்தால் அவர்களுக்கு ஒரு மரண தண்டு. அங்கே போனவர்கள் மீண்டு வருவது. கடந்த வாரம் இந்த பத்ம தீவினுடைய கொடிய நிலையை சற்று விளக்கி காண்பித்தேன். சிலர் அதை அறிந்து உழவு சங்கடமா என்று கூட நினைத்தார். பிரியமானவர்களே, காலாகாலமாக கிறிஸ்தவர் பல ஒடுக்கு முறைகளின் வழியாக, அடக்குமுறைகளின் வழியாக கடந்து வந்திருக்கிறார். பத்ம தீவிலே பொதுவான எல்லா குற்றவாளிகளுக்கும் அது ஒரு மரண தண்டனை மாதிரி. அங்கே உள்ள பழுகு கற்களை வெட்டி காத்திருக்கிற கப்பலிலே ஏற்றி ரோமுக்கு அனுப்ப வேண்டியதான் அவருடைய பணி. அவர்கள் செய்கிற வேலைக்கு அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பார். வயது முதிர்ந்து விட்டது, வியாதி வரவேனா பணி செய்ய முடியவில்லை, பட்டினியாக கடந்து சாக வேண்டியது. செத்தால் அந்த பணத்தை அடக்கம் பண்ண மாட்டார்கள். காலாலே எட்டி உதைத்து உதைத்து கடலிலே தள்ளி விடுவார். இரண்டு மூன்று நாட்கள் கழித்து நாய் தின்று கடல் பறவைகள் கொத்தி கொதறி அழுகி நாற்றம் எடுத்த பின்பு இந்த குற்றவாளிகளே அந்த பணத்தை கடலிலே தள்ளி விட வேண்டும். வாசிக்கும் போது மிக கடினமாக இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய குடலை புரட்டுகிறது போல அப்படிப்பட்ட கொடிய ஒரு அடக்குமுறை. அந்த நாட்களிலே பத்ம தீவிலே மரம் கிடையாது, குகை கிடையாது, ஒதுங்குவதற்கு இடம் கிடையாது. பகலிலே வெயிலிலும் இரவிலே பனியிலும் மழையிலும் இந்த கைதிகள் விடப்பட்டிருப்பார்கள். கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவருடைய கண்கள் குருடாகிவிடும். பகல் முழுவதும் அந்த வெயிலை பார்த்து கொண்டிருக்கிற அப்படின்னால அந்த கண்கள் குருடாகிவிடும். அவர்கள் காதுகளிலே கேட்பதெல்லாம் கடலின் அலைகளின் ஓலம், கடல் புறாக்களினுடைய சத்தம், அது ரோம போர்வீரனுடைய சாட்டை அடி, இந்த கைதிகளுடைய அலர, அந்த ரோம போர்வீரனுடைய குதிரைகளின் குளம்பொலிகள், இதான் அவங்களால கேட்க முடியும். அப்படிதான் ஏறத்தாழ 90 வயதை எட்டிய முதிர்ந்த ஒரு நிலையில் உள்ள யோவானும் இருந்திருக்கிறார். பிரியமானவர்கள், கர்த்தருடைய நாளிலே ஏ அவருடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி இருக்கலாம், அடுத்து என்ன நடக்கும், வாட் இஸ் நெக்ஸ்ட். அவங்க அண்ணன் யாக்கோபு 70 நாள் சிறச்சேதம் பண்ணப்பட்டுட்டார். பேதுருவ சிலுவையில் இருந்து கொண்டுட்டேன். பவுல சிங்கங்களுக்கு இரையாக்கியோ தலையை சிறச்சேதம் பண்ணியோ கொண்டு விட்டார். தோமா கொலை செய்யப்பட்டு விட்டார். மத்தேயு பர்னபா கொலை செய்யப்பட்டு விட்டார். இவர் ஒருவர் மாத்திரம் மிஞ்சி இருக்கிறார். இவரே இப்போது பத்ம தீவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். சபை பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாகி போகிறது. அடுத்து என்ன நடக்கும்? இவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்திருக்கிறார், இயேசு பரமேறினதை பார்த்திருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார், பல அற்புதங்களை பார்த்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அலங்கார வாசல் என்ற சப்பானி ஒரு வார்த்தை சொன்ன உடனே குதித்து எழுந்து நடந்து ஓடி ஓடி குதித்து அவன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்ததை கண்ணார கண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்தவர் அல்லவா? இவரும் பேதரும் ஜெபிக்கும் போது அநேக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார். எல்லாம் யோவான் பார்த்திருக்க. அவர் சொல்லுகிறார், நாங்கள் பார்த்ததும் கண்டதும் தொட்டதும் அறிந்திருக்கிறதுமான சுவிசேஷம். ஆனால் அவரால் அதை மறக்க முடியாது, மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அது அவருடைய அனுபவம். ஆனால் ஒரு பெரிய கேள்வி வருகிறது, அடுத்து என்ன?
கடந்த வாரம் ஒரே ஒரு நோக்கத்தை மாத்திரம் பார்த்தோம், டு என்கரேஜ். முதல் குறிப்பாக எழுதி கொள்ளுங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் கொடுத்ததனுடைய நோக்கம் நம்முடைய ஊழியக்காரரை என்கரேஜ் பண்ணும்படியா. என்கரேஜ் என்று சொன்னால் கரேஜ், தைரியம். என்கரேஜ் என்றால் வெறுமனே உற்சாகப்படுத்துவது அல்ல, தைரியப்படுத்துவது. ஏபிள் எனேபிள் சொல்றாங்க, ஏபிள் எனேபிள், கரேஜ் என்கரேஜ். என்கரேஜ் என்றால் எதற்காக தைரியப்படுத்துவது, செயலாற்றும்படியாக தைரியப்படுத்துவது, செயலாற்றும்படியாக தைரியப்படுத்துவது. நம்ம பிள்ளைகளை என்கரேஜ் பண்றோம், என்கரேஜ் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் செயலாற்றும்படியாக தைரியப்படுத்துவது. இன்றைக்கு தலைவர்கள் தங்கள் தொண்டர்களை என்கரேஜ் பண்ணுகிறார்கள். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம், 234 தொகுதியிலே நம்ம தான் வருவோம், நம்ம தான் அடுத்த ஆட்சி பிடிக்க போறோம், நம்ம தலைவர் தான் அடுத்த முதல்வர். பிரியமானவர்களே, நம்முடைய தொகுதியில எத்தனை பேர் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறார்களோ இல்லையோ தெரியவில்லை, அதை விட அதிகமான பேர் முதல்வர் சீட்டுக்கு நிற்கிறார்கள். தொண்டர்களுக்கு அது பெரிய உற்சாகம். எதற்காக தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறோம்? அவர்கள் செயல் மறவர்களாக, செயல் ஆற்றுகிறவர்களாக மாறும்படி. அப்ப இந்த என்கரேஜ்மெண்ட் தேவர் இயேசு எதற்காக கொடுக்கிறார்? நாம் செயலாற்றும்படியாக. இந்த காலத்திலே உலகத்திலே பல இடங்களிலே சபை உபத்திரவத்தின் வழியாக போகிறது. இயேசு எதிர்ப்பு நாடுகளிலே தான் உபத்திரவம் என்றால், அமெரிக்கா போன்ற நாடுகளிலே ஒரு விதமான உபத்திரவம், முகமதிய நாடுகளிலே வேறு விதமான உபத்திரவம், அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிற நாடுகளிலே வேறு விதமான உபத்திரவம், கிறிஸ்து எதிர்ப்பு நாடுகளிலே வேறு விதமான உபத்திரவம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்பாடு நூல், எல்லா புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை விட கிறிஸ்துவுக்காக நம்மை செயல் மறவர்களாக தூண்டி எழுப்புகிற ஒரு நூல். Same aravargala, let come what may, let come what may. அடிக்கடியாக நான் முன்பு இந்த சொல்லை சொல்லுவேன், let come what may, என்ன வந்தாலும் வரட்டும். அப்போ ஒரு தம்பி அவருடைய ஊழியத்துக்காக ஒரு விசிட்டிங் கார்டு அடித்தார். அந்த விசிட்டிங் கார்டில் Let come what may, என்ன வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த வரியை போட்டார். அந்த வரி அவருக்கு பிடித்தது. அந்த விசிட்டிங் கார்டு அடித்து கொஞ்ச நாள் அவருக்கு உபத்திரவத்தின் மேல உபத்திரம் வர ஆரம்பித்தது. ஆனால் அந்த லெட் கம் வாட் மேங்கிற வேலையை எடுத்துட்டார், எல்லாம் கிருபை அப்படின்னு போட்டார். அநேக வேலைகளை நம்ம சோர்ந்து போறோம். நம்முடைய வேதாகமத்தில் உள்ள நற்செய்தி நூல்களை விட திருத்தொண்டர்கள் அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபங்களை விட இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இயேசுவே வெளிப்படுத்தின இந்த விசேஷம் பிரியமானவர்களே, சோர்ந்து போயிருக்கிற விசுவாசிகளே, வசனத்தின் நிமித்தமாய், இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாய், பாடுகளின் வழியாய் கடந்து போகிற விசுவாசிகளை, தேவ பிள்ளைகளை, ஊழியர்களை, திருத்தொண்டர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, அவர்களை செயல் வீரர்களாய் மாற்றும்படியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஏதோ பைபிள் காலேஜில் தீர்க்க தரிசனங்களை பற்றி படிப்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் விசுவாசிகளை ஒரு எழுச்சி மிகு கிறிஸ்தவர்களாக மாற்றும்படியா. பிரியமானவர்கள், இந்த எழுத்துக்கள் எழுச்சியின் எழுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க 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 நமக்கு ரெண்டு காரியம் நடக்கிறோம்.
ஒன்று அவருடைய வசனத்துக்காக பாடுபட ஆயர், இன்னொன்று அவருடைய நாமத்துக்காக பாடுபட. ரெண்டையும் குறித்து பின்னால் உள்ள பாடங்களிலே நான் விரிவாக சொல்றேன். ரெண்டு விதமான உபத்திரவம், வசனத்துக்காக நாமத்துக்காக. சில இயேசுவின் நாமத்தை நிமித்தம் பாடுபடுவார். நேற்றைய தினத்தில் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரனுடைய ஜபத்துக்கு வந்திருந்தார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான வேலையாக இருந்தது. நேற்று எங்களுடைய ஊழியர்கள் ஜபத்துக்கு வந்திருந்த ஒரு ஊழியர் ரொம்ப பாரத்தோடு கூட, ஜெயின் இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்க ரட்சிக்கப்படணும், அதற்காக ஜெபிப்போம் என்று சொன்னார். நாங்கள் எல்லாரும் அதற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், ஐயா இன்றைக்கு நம்முடைய கூடியைக்கு ஜெயின் இனத்தை சேர்ந்து ஜெயின் இனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு. அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். கேட்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா அவங்க அப்பாவே அவரை மரத்துல கட்டி வைத்து அவர் மேல பெட்ரோல் ஊற்றி எரிக்க வந்திருக்கு. அடி உத வீட்டை விட்டு துரத்தி விட்டேன், நீ நல்ல ஊழியம் செய்கிற. அவருக்கு வந்த உபத்திரவம் இயேசுவின் நாமத்தை நிமித்த, இயேசுவின் நாமத்தை நிமித்த. இன்னொரு விதமான உபத்திரவம் உண்டு, வசனத்தை நிமித்த, வசனத்தை நிமித்த. வசனத்துக்கு கீழ்படுகிறது. இயேசு என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டு படுகினாலே வசனத்திலே முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஒரு உபத்திரம். திருமுழுக்கு எடுப்பதினாலே ஒரு உபத்திரம். பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்ம அலங்கரிக்க வேண்டாம் என்று நினைப்போம், ஒரு உபத்திரம். அப்ப நம்ம இரண்டு விதமான உபத்திரவங்கள் உண்டு, பின்னாலே விரிவாக பார்க்கலாம். ஒன்று இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், இன்னொன்று வசனத்தின் நிமித்தம். இது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரப்படுகிறவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அந்த நோக்கத்தோடு எழுதப்பட்ட நூல் தான் திருவெளிப்பாடு நூல். வெளிப்படுத்தின விசேஷம் வெறுமனே பைபிள் காலேஜில், செமினரிஸ்ல, வேதாகம கல்லூரிகளில் தீர்க்க தரிசனங்களை படிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் அல்ல. இந்த நூலில் உள்ள இரண்டாவது இதை எழுதி சபைகளுக்கு அனுப்புகிறார். அன்றைக்கு இருந்து ஒரு ஏழு சபைகளுக்கு இது அனுப்பப்பட்டது. என்ன நோக்கம்? அவர்களை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, எச்சரிக்கும்படியாக, எச்சரிக்கும்படியாக. டு வார்ன், நீ முன்பு செய்த கிரியைகளை செய், நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய், இல்லாவிட்டால் விளக்கு தண்டை அதன் அடிவில் இருந்து நீக்கிவிடுவேன். ஆதி இருந்த கிரியைகளை நீ செய்யல, ஒருவேளை ஒரு குறை உண்டு. எசவேலன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வேசி, ஒரு தீர்க்கதரிசி. எசவேலன் தீர்க்கதரிசி ஊழியக்காரர்களும் வேசித்தனம் செய்யும்படி அவரை தூண்டிக் கொண்டிருக்கிறார். ஜாக்கிரத, ஜாக்கிரத. அந்த முத்திரையை வாங்கினால் இது நடக்கும், ஜாக்கிரத. இந்த திருவெளிப்பாட்டு நூலினுடைய இன்னொரு பெரிய முக்கியத்துவம், நம்ம எச்சரிக்கும்படியா. ஒரு பக்கம் நம்ம என்கரேஜ் பண்ணுகிறார், இன்னொரு பக்கம் He cautions us. மூன்றாவது எழுதி கொள்ளுங்க, to make us ready. உத்தமமான ஒரு கூட்டத்தை தமக்கென்று ஆயத்தப்படுத்துவேன். To make us ready. ஜெயம் கொள்ளுகிற பரிசுத்தவான், வெறும் பரிசுத்தவான்கள் அல்ல, ஜெயம் கொள்ளுகிற பரிசுத்தவான். எப்படியாயினும் கரை திரை விளையற்ற பரிசுத்தவான்கள், நம்மை அவரோடு கூட
அரசாட்சியில வைக்கிறேன். அந்த மகிமை உள்ள அந்த சியோன் 144,000 பேர் அந்த லெக்கத்தில் நம்ம இருக்கோம். ஒரு கற்புள்ள கன்னிகை கரைபடாதவர் இப்படி ஒரு கூட்டமாக நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள அநேக வாக்கு திட்டங்களை தருகிறார், அநேக வழிகளை திறந்து தருகிறார். அப்ப நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பதற்கு முன்பாக இதை எழுதின தேவன், இதை கொடுத்த தேவனுடைய நோக்கம் என்ன? முதலாவது நம்ம ஒரு எழுச்சி உடையவர்களாக என்கரேஜ் தைரிய அப்படின்னு இருக்கணும். ரெண்டாவது எவ்வளவு உன்னதமான நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் தவறுகளை சுட்டி காட்டுவாரானால் தவறுகளை திருத்திக் கொள்ளவே. மூன்றாவது அந்த 144,000 லெக்கம் நோக்கி நாம் பயணிக்கவே. இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ரெண்டாவது காட்ஸ் டிசைன் 2.2 அப்படின்னு நான் போட்டிருக்கிறது காரணம், ரெண்டாவது பாடத்துல ஒரு குறிப்பை நீங்க பார்க்கும் போதும் அந்த பாடத்தை நீங்க நினைவுபடுத்திக் கொள்ள, இரண்டாவது பாடத்துல ரெண்டாவது குறிப்பு தேவனுடைய திட்டம். பிரியமானவர்களே, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய வேலை தன்னுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இந்த 1வது வசனத்தினுடைய மொழியாக்கத்திலே மொழிபெயர்ப்பிலே சற்று நாம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கு. இன்னும் அதை நான் நேர்த்தியாக மொழியாக்கம் செய்யவேன். ஆங்கிலத்திலே நான் வாசிக்கிறேன், நல்லா கூர்ந்து கவனித்தால்தான் நீங்கள் அந்த வேறுபாட்டினை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். The revelation of Jesus Christ which God gave unto him. To show unto his servants things which must shortly come to pass. And he sent and signified it by his angel unto his servant John. பிரியமானவர்களே, தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கும் போதே இயேசுவின் வெளிப்பாடு, the revelation of Jesus Christ, இல்லாட்டால் இயேசுவின் வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிதான் ஆரம்பிக்கும். இயேசுவின் வெளிப்படுத்தின விசேஷம் என்று ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கும். இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று இருக்கு. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அல்ல, ஆங்கிலத்திலேயும் மூல மொழியிலேயும் இயேசுவுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இந்த நூல் இயேசுவுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை காட்டிலும் இயேசுவின் வெளிப்பாடு. எப்படி எழுதிக்கணும் இந்த நூல்? இயேசுவின் வெளிப்பாடு, the revelation of Jesus Christ. நம்ம வாசித்த பகுதியில் 4 வார்த்தைகளை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இனி சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, இனி சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. அதுக்கு ஆங்கிலத்தில் டு ஷோ என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, காண்பிக்கும் பொருட்டு. அது கிரேக்க மொழியில டேக்கினோ டேக்கினோ என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பைபிள், நல்லா பாருங்க, இது பைபிள், இது சிடி, இது ரிஸ்ட் வாட்ச். நான் காண்பிக்கிறேன்,
நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காட்டி கொடுக்கும் பொருட்டு சாதாரண வாட்ச் காண்பிக்கும் பொருட்டு. ரெண்டாவது வாசிக்கிற காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. ஆங்கிலத்தில் வாட் காட் கேவ் ஜீசஸ் கிரைஸ்ட், வாட் காட் கேவ் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப நான் என்ன செய்யறேன், செல்வம் வாங்க, சீடிய பத்திரமா அவளுக்கெல்லாம் காட்டுங்க, பார்க்கணும் நல்லா, எல்லாரும் பார்க்கறபடி காட்டுங்க. எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? நான் உங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு அவரிடத்திலே ஒப்பு கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு உங்க யாரையும் கொடுக்கல, செல்வம் கையில் நான் கொடுத்துருக்கிறேன். எதற்கு? உங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஒரு இடத்துல ஒரு காரியத்தை, ஒரு பணியை பொறுப்பாக கொடுப்பது, கொடுத்தது ஒப்பு கொடுத்ததும் பிரியமானவர்கள். மூன்றாவது நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதும் என்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினதும். ஆனால் அந்த இடத்துல அங்கே வெளிப்படுத்தினது என்று இல்லை, ஆங்கிலத்தில் அழகாக இருக்கு பாருங்க, அண்ட் ஜீசஸ் சென்ட் அண்ட் சிக்னிஃபைட் இட் பை ஹிஸ் ஏஞ்சல். ஜீசஸ் சென்ட் அண்ட் சிக்னிஃபைட் இட், வெளிப்படுத்தினதல்ல, நீங்க குறிச்சுக்கோங்க, தெரியப்படுத்தினது, தெரியப்படுத்தினது. இப்போ தம்பி செல்வம், அவர் இந்த சீடியை கொடுக்குறேன், இந்த சீடியை வாங்கி அவர் என்ன செய்யறாரு, தம்பி சாம் சொல்ற பாஸ்டர் இந்த சீடி கொடுத்தாங்க, இது போன வாரம் அங்க பேசின பைபிள் ஸ்டடியுடைய மெசேஜ் இதுல இருக்குது, இதனுடைய விலை உணவு, இதை இப்படி பயன்படுத்தணும் என்றெல்லாம் அவருக்கு சிக்னிஃபை பண்ற, இண்டிகேட் பண்றாரு. உங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு நான் செல்வத்திடத்தில் கொடுத்த இந்த சீடியை சாண்டர் கொடுத்து இதை எல்லாருக்கும் கொடுங்க, இதனுடைய விலை எவ்வளவு, இதில் என்ன பொருள் இருக்குது, அதை தெரியப்படுத்துகிறார். இன்னும் அதை கொடுத்த நாலேஜை கொடுக்கிறார், சிக்னிஃபை பண்ற, குறிப்பாக சொல்லுகிறார். இது சரியானபடி எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும், அங்க வெளிப்படுத்தின விசேஷம் என்பது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு தெரியப்படுத்தியதுமான. கொஞ்சம் திருத்திக்கோங்க, நோட்ஸ் எழுதிக்கோங்க, இல்லைன்னா அவங்க பைபிள் எழுதிக்கோங்க, தெரியப்படுத்தியதுமான இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, தெரியப்படுத்தியதுமான இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. கடந்த வாரம் நான் சொன்ன அந்த ரெவலேஷன் அப்போகாலிப்சிஸ் என்ற சொல்லினுடைய பொருள், ஒரு செலை ஃபுல்லா சேர்ந்து வச்சாச்சு, தலைவர் வந்து திறக்கணுங்கிறதுனால அதை மூடி வச்சிருக்க, எல்லாம் பினிஷ்ட்,
எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. திறப்பு விழாவுக்காக மூடி வைத்திருக்கும் அப்போகாலிப்ஸ் என்பதை திறந்து காட்டுகிறோம். ரெண்டு காரியம், இயேசுவின் வெளிப்பாடு என்பது தி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது இரண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று, இயேசுவை பற்றிய வெளிப்பாடு, குறிப்பாக இயேசு தருகிற வெளிப்பாடு. Revelation about Jesus Christ, revelation by Jesus Christ. இன்னும் 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 இயேசுவை பற்றி அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது, இயேசு இன்னும் அதிகமாக எல்லா காரியங்களையும் அந்த முத்திரையை உடைத்து 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 நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ரெண்டு பொருளிலே இரண்டாவது பொருள் மிக பொருத்தமானது. இயேசு எல்லாவற்றையும் திறந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு முத்திரையாக உடைத்து 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 நமக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது, யார் இதை எனக்கு வெளிப்படுத்துவான் என்று யோவான் அழும்போது, நீ அழாத, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இருக்காரு, அவர் உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி, இனி சம்பவிக்க போகிறவர்கள் எல்லாவற்றையும் இயேசு வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாட்டினை தம்முடைய ஒரு தூதன் மூலமாக யோவானுக்கு கொடுக்கிறார். எதற்காக யோவானுக்கு கொடுக்கிறார்? இந்த நாள் மட்டுமாக தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவைகளை காண்பிக்கும் பொருட்டு, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவைகளை காண்பிக்கும் பொருட்டு. இது தேவனுடைய திட்டம். பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப எளிமையான ஒரு புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல மூன்றே மூன்று டிவிஷன் தான் இருக்கு. கடந்த வேத பாடத்திலே திறவுகோல் வசனம், திறவுகோல் பகுதி, திறவுகோல் அதிகாரங்கள் என்று பார்த்து, திறவுகோல் வசனம் 1:19 நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. அப்ப இங்க இருக்கிறது மூணே மூணு காரியம் தான். ஒன்று, கடந்த காலம் அவர் கண்டது, அந்த கர்த்தருடைய நாவிலே அவர் கண்டது, அதை கடந்த காலம் என்று வைத்துக் கொள்ளலாம். 1:20 20 மட்டுமாக. இரண்டாவது, பிரியமானவர்களே, இருக்கிறவைகள் நிகழ்காலம் சொல்லலாம், சபையினுடைய காலம் 2:3. மூன்றாவது, எதிர்காலம் இல்லாவிட்டால் வருங்காலம், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவை, சபையின் காலத்துக்கு பிறகு சம்பவிக்க போகிறவை, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகள் என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார். மூன்று பகுதிகளை பார்க்கும்போது சில பகுதிகள் parenthetical passages, அடைப்பு பகுதிகள் என்று சொல்லலாம். அவைகளை விவரமாக பார்க்க நேரமில்லை. 7:10, 11, 12, 13, 14 ஆகிய அதிகாரங்கள், 16 ஒரு பகுதி, 17, 18 இந்த பகுதிகள் எல்லாம் அடைப்பு பகுதிகள் இல்லாவிட்டால் parenthetical passage. மீதி எல்லாம் ஒரு chronological-ஆ வருது. முதலாம் முத்திரை, இரண்டாம் முத்திரை, முதலாவது ஏக்காலம், இரண்டாவது ஏக்காலம், கோப கலசங்கள் வரிசையா வருது. இந்த நிகழ்வுகளுக்கு இடையிலே சில விமர்சனங்கள், சில வியாக்கியானங்கள், சில விளக்கங்கள் தருகிற பகுதிகள். 7:10, 11, 12, 13, 14 போன்ற அதிகாரங்கள், 17, 18 இவைகள் எல்லாம் வரிசையாக காலக்கிரமமாக நடக்க போகிற நிகழ்வுகளுக்கு இடையிலே சில விளக்கங்கள், சில விமர்சனங்கள், சில விரிவுரைகள்,
சில வியாக்கியானங்கள் கொடுக்கும்படியாக எழுதப்பட்ட சம்பவங்கள். பிரியமானவர்களே, இதை தெரிந்து கொண்டால் மிக எளிதாக நாம் இதை படிக்கலாம், இதை புரிந்து கொள்ளலாம். நான்காவது, இதை யோவானுக்கு வெளிப்படுத்தினவர் அவனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கிற. 11வது வசனத்தில் எழுதி அனுப்பு, எழுதி அனுப்பு. பிரியமானவர்களே, வெளிப்படுத்துற விசேஷத்துல மாத்திரம் 16 இடங்கள்ல எழுது 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 அப்படின்னு கமாண்டா கொடுத்திருக்க. 14 இடங்கள் எழுது, எழுதி வை. அன்றைக்கு மோசே எழுதி வைத்தான், தாவீது எழுதி வைத்தான், எஸ்ரா எழுதி வைத்தான், தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்தார், திருத்தொண்டர்கள் அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்தார். யோவானை பார்த்து எழுதி வை என்று சொல்ற. பல முறை என்னுடைய உள்ளத்தில் இதை உறுத்தல் உண்டு, என்னுடைய உள்ளத்திலே ஒரு உறுத்தல் உண்டு. நான் கல்லூரியிலே படிக்கிற நாட்களிலேயே ஓரளவு எழுதக்கூடிய திறமை இருந்தது. நான் சென்னைக்கு வரும்போது என்னுடைய ப்ரொஃபஸர் ஐயா வளர்ந்தரசு அவர்கள் எனக்கு ஒரு சான்று கடிதம் கொடுத்தார், பாராட்டு கடிதம் கொடுத்தார். கல்லூரியிலே அவர்களுக்கு மிக பிரியமான மாணவன். அந்த நாட்களிலே சொல்லுவார்கள், வளர்ந்தரசை தேட வேண்டும் என்றால் ராபர்ட்டை தேடுங்கள், ராபர்ட்டை தேட வேண்டுமானால் வளர்ந்தரசை தேடுங்கள் என்று சொல்லுவார். தமிழிலே மிக புலமை பெற்றவர் அந்த வளர்ந்தரசு ஐயா அவர்கள் எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் கொடுத்தார், சான்று கடிதம். அந்த கடிதத்தினுடைய முதல் வரியே, பேச்சாற்றல் எழுத்தாற்றல் ஒருங்கே அமைய பெற்ற எனது அன்பு மாணவர் திரு ராபர்ட் சைமன் அவர்கள் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஆனால் அதிகமாக நான் கருத்தருக்காக எழுதக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் உறுத்தி கொண்டே இருக்கார், ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு. இந்த பைபிள் ஸ்டடி தொடங்கினதனுடைய ஒரு நோக்கம் ஒரு பெரிய திறன் கூட்டத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றல்ல, அவளோடு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்த சீடியாவது ஒரு வேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமேனா, அந்த வருகைக்கு முன்பாக எப்படி என்னுடைய அழைப்பு இருக்கும், அழைப்பு இருக்குமே, பின் சந்ததியாருக்காலையும் இது பயன்படட்டும். இவைகளை பதிவு செய்யும்படியாகத்தான் இந்த வேத பாடத்தை திரும்ப தொடங்கி அநேக ஆண்டுகளுக்கு முன்பு எருக்கமாநக ஒவ்வொரு மாலையும் இயேசு கிளச்சபையில வெளிப்படுத்தும் விசேஷத்தை எடுக்க ஆரம்பித்தது. என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக, 77 முன்பாக, 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் வந்த பின்பு இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய ஏன் சபைக்கு சொல்லணும் என்று அதோடு நிறுத்தி, பின்பு ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை பல இடங்களிலே 10 பாடமாக பிரித்து எடுத்திருக்கு. ஒரு முறை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபை ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை பாடமாக படித்தது. ஆனால் என்னுடைய உள்ளத்திலே கர்த்தர் கடந்த நாட்களிலே ஒரு வாரம் கொடுத்தார், பின் சந்ததியாருக்கு வைக்கப்பட்டு போகும்படியாக இது பதிவு செய்யப்பட வேண்டும். நீங்கள் விருப்பத்தோடு வருகிறீர்கள், உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கேன். எங்கள் சபையில் கூட ஏன் வரலன்னு நான் யாருக்குமே கேட்கல, அவங்களுக்கு வர இயலாத சில சூழ்நிலைகள் இருக்கிறான், யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டும். சிலருக்கு
பல இயலாமை சூழ்நிலையினால் இருக்கிறான். சிலருக்கு வர இயலாமை அவனுடைய மனநிலையினாலே இருக்கிறான். அதனால யாரையுமே நான் கட்டாயப்படுத்துவேன். வந்து பயன்பெறக்கூடியவர்கள் பயன்பெறட்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள், தரிசனங்கள், சத்தியங்கள், வசன வியாக்கியானங்கள் பதிவு செய்யுங்க, எழுதி அனுப்புங்க. அன்றைக்கு மாத்திரை தானியர் எழுதாமல் இருந்திருந்தார், ஏசாயா எரேமியா எழுதாமல் இருந்திருந்தார், மோசே பதிவு செய்யாமல் இருந்திருந்தார், யோவான் எழுதி அனுப்பாமல் இருந்திருந்தார், இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும், கிடைக்காமலே போயிருக்கும். பிரியமானவர்கள், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறோம் என்றால் இந்த வெளிப்பாடுகள் பின் சந்ததியாருக்கு வைக்கப்பட்டு போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தவங்களுக்கு கொடுக்கிற கிருபையின்படி முயற்சி பண்ணுங்க. முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள கடந்து வரேன். த புக் ஆஃப் ரெவலேஷன் அண்ட் அவுட்லைன், வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்பாடு நூல், ஒரு உருவரை, ஓர் உருவரை, ஒரு அவுட்லைன். இந்த அவுட்லைனை நீங்க நல்லா கவனிச்சிங்கனாலே போதும். முன்பு சொன்னது போல வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏறத்தாழ நம்ம பாராமப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்ற. முன்பு சொன்ன வெளிப்படுத்தின விசேஷத்துல மூன்று பெரிய பகுதிகள் இருக்கின்றன என்று சொன்ன, மூன்று டிவிஷன்ஸ். அவ்வளவுதான் வெளிப்படுத்தின விசேஷம். ஒன்று, என்ன எழுதி இருக்கிறார், யோவான் பத்மதீவிலே தான் கண்டவைகளை எழுதியிருக்கிறார். யோவான் பத்மதீவிலே தான் கண்டவைகளை எழுதியிருக்கிறார். உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து அவர் கண்டார், அதை எழுதியிருக்கிறார். இரண்டாவதாக என்ன எழுதியிருக்கிறார், இருக்கிறவைகளை எழுதியிருக்கிறார், இருக்கிறவைகளை எழுதியிருக்கிறார். மூன்றாவது என்ன எழுதியிருக்கிறார், இவைகளுக்கு பின்பு. நீ எத்தனை பேர் கவனித்திருக்கிறோம் இல்லையோ தெரியல. நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எடுத்து பாருங்க. நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மிக அழகான ஒரு விளக்கமாக இருக்கும். இவைகளுக்கு பின்பு, அப்ப நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து அந்த இவைகளுக்கு பின்பு என்ற மூன்றாம் பகுதி தொடங்குகிறது. நீ கண்டவைகள், இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு. நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து அந்த மூன்றாவது பெரிய பகுதி இவைகளுக்கு பின்பு என்பது தொடங்குகிறது. இந்த ஒரு வரை அங்க உங்களுக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். உங்க பயிற்சி குறிப்பேட்டில் இருக்கிறது. அதிகமாக அதில் நீங்க எழுத வேண்டியது ஒன்றுமில்லை, நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட போதும். முதல் எட்டு வசனங்கள் ஒரு முன்முறையாக, அந்த முன்னுரையில யோவானுடைய வாழ்த்துறை இருக்கிறது, அவர் வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலை இருக்கிறது, அவருடைய பாடல்களை பற்றிய ரெஃபரன்ஸ் இருக்கிறது. அதெல்லாம் அந்த முன்னுரையில நம்ம பார்க்கிறோம். நிறைய பேருக்கு ஒரு நூல் வாங்கினால், ஒரு புத்தகம் வாங்கினால் முன்னுரையை படிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனா ஒரு சிலருக்கு அந்த முன்னுரையை படிக்காம புக்குக்குள்ள போகவே மாட்டேன், முன்னுரையை படிக்காம புக்குக்குள்ள போகவே மாட்டேன். கை வைத்த சொன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. பாசிட்டிவ் கேப்பமே, முன்னுரையை படிக்கிற பழக்கம், ஒரு நூல் எடுத்த உடனே முன்னுரையை படிக்கிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கு, நிறைய பேர் இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். முன்னுரையை படிங்க. அந்த முன்னுரையை படிச்சாதான் அந்த நூலையே நன்றாக நான் விளங்கிக் கொள்ள முடியும். இது நல்ல எழுத்தாளர்கள் எல்லாம் அந்த முன்னுரைக்கு பல பக்கங்களை செலவழித்திருப்பார். அந்த முன்னுரை தான் அந்த புத்தகத்தையே நமக்கு திறந்து கொடுக்கிற ஒரு பகுதி. அதனால அந்த முதல் எட்டு வசனங்கள்
ரொம்ப முக்கியமானது. அதை ஒவ்வொரு வசனமாக, ஒவ்வொரு வார்த்தையாக, ஒவ்வொரு கான்செப்ட கருத்தாக நம்ம பின்னால் படிக்க போகிறோம். அப்போ முதல் 8 வசனம் முன்னுரை. சரி, அந்த முதல் பகுதியில் 9 வசனத்திலிருந்து 20 வசனம் மட்டுமாக உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து யோவானுக்கு கொடுத்த தரிசனம். யோவான் ஒரு பெரிய சத்தத்தை கேட்குறான். அந்த சத்தத்தை பார்க்கும்படி திரும்ப, சத்தத்தை பார்க்க முடியுமாயா? ஆனால் வேதம் சொல்ற சத்தத்தை பார்க்கும்படியாக திரும்புகிறான். அங்க இயேசு கிறிஸ்து உள்ளாகுகிறான். 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவரா, மார்பர்கே பொற்கச்சை கட்டி கொண்டு, அவர் குறித்து ஒரு 8 டிஸ்கிரிப்ஷன் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு வரும்போது அவர்களை நாம் தெளிவாக குறிப்பாக படிப்போம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸினுடைய அடிப்படையில தான் நம்ம முதலாவதாக பாடின சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரை, அந்த பாடல்கள் கூட அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த விளக்கம் வருகிறது. அது 7 நட்சத்திரங்கள் என்றால் என்ன, 7 குத்து விளக்குகள் என்றால் என்ன, அதை அவரே வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி இந்த 7 சபைகளுக்கு இவைகளை எழுது என்று சொல்லுகிறார். அந்த பத்மதீபிலே யோவான் கண்ட தரிசனத்தை அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 அதிகாரம் 3 அதிகாரம் இதில் 7 சபைகள் இருக்கிறார். இந்த மேப் உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கணும்னு நினச்சேன், அந்த மேப்பை நான் ரெடி பண்ணலை. கடந்த வாரம் வந்தவர்களுக்கு நான் அதை பவர் பாயிண்ட்டில் போட்டு காட்டினேன். எப்பப்பெல்லாம் பவர் பாயிண்ட் தேவைப்படுதோ அப்போது கண்டிப்பாக பவர் பாயிண்ட் பயன்படுத்துவோம். இந்த மேப் நான் இன்றைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன், கொண்டு வரவில்லை. அந்த 7 சபைகளும் ஒரு சர்க்கிளில் இருக்கும். எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை, சர்தை சபை, பிலடெல்பியா சபை, லவோதிகியா சபை, இந்த 7 சபைகளுக்கு இந்த நிருபங்கள் எழுதப்படுகின்றன. நீங்க நல்லா கவனிப்பீங்களானா, சபைக்கு என்றால் சபையினுடைய விசுவாசிகளுக்கு இந்த நிருபங்கள் எழுதப்படவில்லை. இந்த நிருபங்கள் அந்தந்த ஊர்ல உள்ள சபையின் தூதர்களுக்கு, அந்தந்த ஊர்ல உள்ள சபையின் தூதர்களுக்கு எழுதப்பட்டது. செய்தி யாருக்கு தேவன் அனுப்புகிறார், அந்த தூதர்களுக்கு அனுப்புகிறார். அப்ப சபையினுடைய தூதர் யார், அந்த தூதருடைய நிலை என்ன, அவன் ஏன் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார், இதெல்லாம் பின்னால் நம்ம படி. ஆனா நீ எழுது தெரிந்து கொள்ள வேண்டாங்க, வெறுமனே சபைக்கு எபேசுக்கு என்று போட்டிருக்கிறோம். நீங்க சைட்ல குறிச்சுக்கோங்க, எபேசு சபையின் தூதனுக்கு, சிமர்னா சபையின் தூதனுக்கு. இன்னும் நீங்க குறிப்பாக வாசிப்பீர்களானால், சிமர்னாவில் உள்ள சபையின் தூதனுக்கு, எபேசுவில் உள்ள சபையின் தூதனுக்கு. அப்ப இந்த நிருபங்கள் எல்லாம் சபையினுடைய தூதர்களுக்கு எழுதப்படுகிறது. 2-3 அதிகாரங்கள்ல சபையின் தூதர்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்களை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம எளிதா புரிந்து கொள்ளலாம். அப்ப முதல் பகுதி யோவான் கண்ட தரிசனம், யோவான் கண்ட தரிசனம். 2 பகுதி 7 சபைகள், சபைகளுக்கு எழுதப்பட்டவை. 2 பகுதி. 3 பகுதி இவைகளுக்கு பின்பு, இந்த சபையின் காலத்துக்கு பின்பு. பிரியமானவர்களே, 4-5 அதிகாரங்கள் அது இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளுக்கு ஒரு சின்ன அறிமுக உரை என்று சொன்னார். இவைகளுக்கு பின்பு, இப்ப நமக்கு நிறைய பேருக்கு அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்புறம் என்ன நடக்க போகுது, ஒருவேளை காலம் சமீபமா இருக்கிறபடினால இவைகளுக்கு பின்பு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு விளக்க போற. ஆனா நம்முடைய நம்பிக்கை இதுக்கு முன்பாக 6 அதிகாரத்திலிருந்து நடக்க போகிற சம்பவம் நடப்பதற்கு முன்பாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறதா நம்பிக்கை.
ஆனா அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப சமீபமா இருக்கிறதுனால நமக்கு ஒரு எண்ணம், இப்ப நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டா நம்ம அந்த வரி எவ்வளவு சமீபமா இருக்குது, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த ஒரு ட்வைலைட், அந்த சூரிய வெளிச்சம் பூமியிலே படருகிறது போல, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த சூரிய வெளிச்சம் பூமியிலே படருகிறது போல, இது பூமியில படருது, இந்த சம்பவம் எல்லாம் பூமியில படருது. பிரியமானவர்களே, அப்போ சூரியன் உதயமாக போகுது, சூரியன் உதயமாக போகுது, ஒரு 4-5 மணிக்கு அவர் வெளிச்சம் வந்துடும், 4 மணிக்கு அவர் விடிய வெளிச்சம் வந்துடும், விடிய காலை காலை விடிய காலை. இது சூரியன் பூமியின் வட்டத்தை விட்டு வெளியே வரல, ஆனா வெளிச்சம் வந்துருச்சு. அதே போல அருணோதயம், சூரியன் வெளியே வரல ஆனா வெளிச்சம் வந்துருச்சு. அதே போல ரகசிய வருகை நடக்கல, அந்திகிறிஸ்து வரல ஆனா அடையாளம் அங்க நடக்கு. இவ்வளவு அடுத்த இதை நோக்கிதான் போயிட்டு இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்வுகளை அன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் அறிந்து கொண்டதை விட, யோவான் அறிந்து கொண்டதை விட, ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாஸ்டர் சுந்தரை அறிந்து கொண்டதை விட இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இன்றைக்குள்ள கணினி உலகம், இன்றைக்குள்ள அரசியல் மாற்றங்கள், இன்றைக்குள்ள ஜனநாயகத்தினுடைய குடியாட்சியினுடைய தோல்வி, ஒரு புதிய ஆட்சி முறை வந்தாக வேண்டும், ஒரு புதிய ஆட்சி முறை வந்தாக வேண்டும். சில வேளைகளில் சில கலந்துரையாடல்களை பார்க்கும்போது அதை நடத்துகிற நெறியாளர்களே சோர்ந்து போயிட்டாங்க. நீங்க மட்டும் லஞ்சம் வாங்கல, நீங்க மட்டும் லஞ்சம் வாங்கல, அவங்க தான் லஞ்சம் வாங்கல, அவங்க தான் இதை செஞ்சாங்க, அவங்க மேல இந்த கேஸ் இருக்கு, இவங்க மேல இந்த கேஸ் இருக்கு. பிரியமானவர்களே, நம்ம இந்தியாவில் மையாட்சியிலும் அப்படிதான் கேட்கிறோம், மாநில ஆட்சியிலும் அப்படிதான் கேட்கிறோம், எல்லா மாநிலங்களும் அப்படி இருக்குது, எல்லாரும் தப்பு. அடுத்தால என்ன, அடுத்து என்ன? பிரியமானவர்கள், மாற்றத்தை தருவோம் என்று சொல்லுகிறவர்கள் அவங்க மேலேயும் கூட, குடியை ஒழிப்போம் என்று சொல்லுகிற குடிக்கிறவர்கள், அதுக்கு கோஷம் கொடுக்கிற தொண்டர்களுக்கு குடி வாங்கி கொடுக்கிறாங்க, வெளியே இருந்து பார்க்கிறோம். அவனுக்கு சாதாரண குடிக்கலன்னா அவன் மதுவர்களுக்கு போராட்டத்துக்கே வரமாட்டான். அடுத்து என்ன செய்கிறது? இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணுங்கிறாங்க. 2010 டெமோக்ரஸி வில் ஃபெயில் அப்படின்னு செயின்ட் ஜார்ஜஸ்ல பேசுனேன். எகிப்துல, இன்னும் அர்மேனியாவில் மாற்றங்கள் வரும்போது பெங்களூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், அண்ணா 2000-3000 நீங்க பேசுனீங்க பொது மேடையில், டெமோக்ரஸி வில் ஃபெயில், எ நியூ ஃபார்ம் ஆஃப் ரெயின் வில் கம், ஒரு புதிய ஆட்சி முறை வரும், எ நியூ ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் வில் வரும், அது ஒருவேளை அந்திக்கிறதுனுடைய ஆட்சியாக இருக்கலாம் என்று சொன்னீங்க. இந்த கண் முன்னால நடக்கு, எல்லாரும் மாற்றத்தை விரும்புகிறோம், குடியாட்சி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் எல்லாருமே இன்றைக்கு ஒரு தனி நபரை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். சித்தாந்தங்கள் அல்ல, கொள்கைகள் அல்ல, கோட்பாடுகள் அல்ல, கூட்டாட்சி தத்துவம் அல்ல, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியை முன்னிறுத்தி அல்ல, ஒரு தனி நபரை முன்னிறுத்தி, எல்லாமே பிரியமானவர்களே, ஒரு தனி நபர் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரு பெரிய வேதாகமே சத்தியத்துக்கு நேராக நாம் முன்னேறி கொண்டிருக்கோம். சித்தாந்தங்கள் எல்லாம் நம்ம ஆட முடியாது, சித்தாந்தங்கள் எல்லாம் பேசிட்டு அப்புறம் நம்ம முண்டிக்குள்ளே இருக்க வேண்டியது. இன்றைக்கு ஒரு தனி நபர்,
இன்னைக்கு அநேக கட்சிகளிலே அடுத்த இடத்துல யார் இருக்கிறா, அந்த தனிநபருக்கு அடுத்து யார் இருக்கிறா? 234 தொகுதிகளில் இவர் தான் பேச வேண்டும், இவர் தான் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலை எல்லாம் இனி சம்பவிக்க போகிறது மிக சமீபமாக இருக்கிறது என்று நமக்கு காட்டுகிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு தனிநபர், இந்தியாவுக்கு ஒரு தனிநபர், உலகத்துக்கு ஒரு தனிநபர். அவர்தான் உலகத்தாள மொழி, அவர்தான் உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். ஓர் உலகம் வேண்டும், இந்த ஓர் உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு லீடர் வேணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, சொல்லப்போனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்திகிருஷ்ணனுடைய வருகை அவர்கள் பார்த்ததை விட மிக துல்லியமாக அவனுடைய வருகையை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். பிரியமானவர்கள், நான் அடிக்கடி முன்பு பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், ஒருவேளை 25 வருஷத்துல அந்திகிருஷ்ண வருவானே ஆனால் அவன் வரும்போது அவனுக்கு ஒரு 30-40 வயசு இருக்குமானா, இன்னைக்கு அந்திகிருஷ்ணக்கு எங்கேயோ இருக்கிற அவனுக்கு 5 வயசு 10 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்லுவேன், அந்திகிருஷ்ணர் 30 வயசுல வெளிப்படுவானா இல்ல அவன் 40 வயசுல வெளிப்படுவானானா, இன்னைக்கு அவனுக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும் இருக்கிறான் எங்கேயோ. ஒருவேளை இன்றைக்கு உள்ள உலக அரசியல் சூழ்நிலையில ரொம்ப கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறான், அவன் எல்லா ரோடுகளும் ஒப்பந்தம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டிருக்க குறிப்புகளை சொல்லி கடந்து கொள்ள விரும்புகிறேன். விரிவாக பார்ப்போம். இனி சம்பவிக்க போகிறவைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக மிக துல்லியமாக இருக்கிறது. அதற்கு ஒரு முன்னுரை தான் 4-5 அதிகாரம். 4-5 அதிகாரங்களிலே யோவான் ஆவிக்குள்ளாக பரலோகத்துக்கு போகிறார். ஏதோ பல்லோகத்தில் போய் ஆப்பம் சாப்பிடுவதற்காக அல்ல, நீச்சல் குளத்தில் விளையாடுவதற்காக அல்ல, பிரியமானவர்கள் ஏதோ ஒரு சீசன் டிக்கெட் வாங்கின மாதிரி அப்படி போயிட்டு போயிட்டுலாம் வர்ற. இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு இயேசு கிறிஸ்து யோவானை ஒரு காலகட்டத்தில் மேலே ஏறி வா என்று சொல்லுகிறான், மேலே ஏறி போகிறான், ஆவிக்குள்ளாகிறான், பரலோகத்தை பார்க்கிறார். பரலோகத்திலே வீட்டில் இருந்தவர் இனி சம்பவிக்க போகிறவைகளை எல்லாம் ஒரு புத்தகத்திலே எழுதி அதை வைத்திருக்கிறார். அதற்கு 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்கிறார். என்ன எழுதியிருக்குன்னு யோவானுக்கு தெரியாது. அவனுடைய உள்ளத்தினுடைய வேதனை கேள்வி எல்லாம் இனி என்ன சம்பவிக்க போகுது, இனி என்ன சம்பவிக்க போகுது, இனி என்ன சம்பவிக்க போகுது. இங்க போய் பார்த்தா பரலோகத்துல பார்த்தாலும் அது மூடப்பட்டதாக முத்திரிக்கப்பட்டதாக இருக்கிறது. யோவான் ஆழ ஆரம்பிக்க இந்த முத்திரைகளெல்லாம் உடைத்து எனக்கு யார் இதை காட்ட கூடும் என்று யோவான் ஆழ ஆரம்பிக்க நமக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கும். அதனாலதான் அந்த வேத படத்துக்கு வந்திருக்கிறேன். யாராவது எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணுமே, பேர் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு, ஆனா நிறைய காரியங்கள் எனக்கு புரிய மாட்டேங்குதே என்ற ஒரு ஏக்கம், என்ற ஒரு வேதனை எல்லாம் இருக்கு. இவைகளை எல்லாம் நமக்கு யார் வெளிப்படுத்தி கொடுக்க முடியும் என்று சொல்லி பரலோகத்திலே யோவான் அழ ஆரம்பிக்க. பரலோகத்திலே சிங்காசனம் இருக்கிறது, தேவன் இருக்கிறார், மூப்பர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கின்றன, திரள் கூட்டமான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன என்பதை பின்னாலே பார்ப்போம். ஒரு ஆவிக்குரிய உலகத்தை காட்டு. பிரியமானவர்களே, இவன் அழும்போது தேவன் ஒவ்வொரு முத்திரையாக உடைத்து 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 இனி சம்பவிக்க போகிறவர்களை யோவானுக்கு காண்பிக்கிறார்.
நாலாம் அதிகாரத்துக்கு 22 அதிகாரம் முடிய அந்த 19 அதிகாரங்களும் இந்த 7 முத்திரைக்குள்ள தாங்க அடங்கியிருக்கு. அந்த 19 அதிகாரங்களும் இந்த 7 முத்திரைக்குள்ள தான் அடங்கியிருக்கு. அவர் ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறாரு. அதில் 6 முத்திரை 6 அதிகாரத்திலே முடிஞ்சு, அதில் 6 முத்திரைகளும் 6 அதிகாரத்தில் உடைச்சிருக்கார். 7 அதிகாரம் ஒரு அடைப்பு பகுதி. உபத்திர காலத்தின் வழியாக வந்து யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களை குறித்த ஒரு பட்டியலே அங்கே பார்க்க. 8 அதிகாரத்தில் 7 முத்திரையை உடைக்கிற, அவ்வளோதான், 7 முத்திரையை உடைச்சிருச்சு. 8 முத்திரையை மன்னிக்கணும், 7 முத்திரையை உடைத்த உடனே அந்த 7 முத்திரைக்குள்ளாக இருந்து 7 எக்கால நியாய தீர்ப்பு பெறப்படும். இது 7 எக்கால நியாய தீர்ப்பு என்பது தனியான ஒன்று அல்ல, 7 முத்திரைக்குள்ளே அடக்கம். ஒவ்வொரு எக்காலம் துணிக்கும் போது என்ன நடக்கும்? 3 எக்காலங்களை 8 அதிகாரத்தில் பார்ப்போம். மீதமுள்ள 3 எக்காலங்களை 9 அதிகாரத்தில் பார்ப்போம். இனி 7 எக்காலம் ஊதர், 7 எக்காலம் ஊதர். 10 அதிகாரம், 11 அதிகாரம், 12 அதிகாரம், 13 அதிகாரம், 14 அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களில் 10, 11, 12, 13, 14 இந்த 5 அதிகாரங்களில் சில விளக்கங்கள், வியாக்கியானங்கள், விமர்சனங்கள், விரிவாக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வருகிற 2 சாட்சிகளை பற்றி படிக்கிறோம். இனி சம்பவிக்க போகிற அந்த நியாய தீர்ப்புலாம் எழுதப்பட்ட புத்தகத்தை பற்றி படிக்கிறோம். மத்திய ஆகாயத்தில் இருக்கிற வானத்திலே காணப்படுகிற ஒரு ஸ்திரீ, பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை குறித்து படிக்கிறோம். அந்த மிருகத்தை குறித்து 13 அதிகாரத்தில் படிக்கிறோம். இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை குறித்து, 144,000 பேரை குறித்து, அவருடைய லக்கணங்களை குறித்து 14 அதிகாரத்திலே நான் படிக்கிறேன். இதெல்லாம் இடையில கொஞ்சம் விளக்க வர கொடுக்கிறேன். இந்த விளக்க வரையெல்லாம் கொடுத்துட்டு 7 எக்காலத்தை ஊதுகிறார். 14 அதிகாரம் கடைசி 7 எக்காலம் ஊதப்படுகிறது. இந்த 7 எக்காலம் ஊதப்படும் போதுதான், இந்த 7 எக்காலத்துக்குள்ளதான் 7 கோப கலசங்களின் நியாய தீர்ப்பு இருக்குது. எல்லாமே 7 முத்திரைக்குள்ள இருக்கு. 7 முத்திரைக்குள்ள 7 எக்காலங்கள். 7 எக்காலம் ஊதப்படும் போது 7 கோப கலசங்கள், தேவனுடைய கோப கலசங்கள் பூமியிலே ஊற்றப்படுகிற நியாய தீர்ப்பு. எளிமையாக புரிந்து கொள்ளணும், எல்லாமே அந்த 7 முத்திரைக்குள்ள தான் நடக்கும். 7 முத்திரைக்குள்ள 7 எக்காலம், 7 எக்காலத்தை ஊதும் போது 7 கோப கலசங்கள் பூமியிலே ஊற்றப்படுகிறது. அது 15-16 அதிகாரங்கள்ல பார்க்க, 17-18 பாபிலோன் மகான் வேசி மகா நகரம், 17 அதிகாரம் பாபிலோன் மகா வேசி என்ற அந்த மதத்தை பற்றி, அந்த மதத்தை பற்றி பார்க்கிறோம். 18 அதிகாரத்தில் பாபிலோன் மகா நகரம், அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை பற்றி பார்க்கிறோம். ரிலிஜியஸ் கரப்ஷன், பொலிட்டிக்கல் கரப்ஷன். அதில் ஒரு வசனத்தை இந்த நாட்களில் உங்களுக்கு சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய ஊழியர்கள் வந்திருக்கிறீங்க. 18 அதிகாரம் 4 வசனம், நான் கடைசி வந்துட்டு 18 வந்துட்டு, 18 அதிகாரம் 4 வசனம் வாசிக்கக்கூடிய யாராவது ஒருவர் வாசிங்க. உண்டாக கேட்டேன், இன்றைக்கு நம்ம கேட்டோம்னா நல்லது, நம்முடைய காதுகளில் அந்த சத்தம் விழுந்தா நல்லது. வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, கர்த்தருடைய ஜனங்களே,
நீங்கள் அந்த பாபிலோனின் பாவங்களுக்கு உடன்படாமல் யார் உடன்படக்கூடும்? கர்த்தருடைய ஜனங்கள். பாபிலோனின் பாவங்களுக்கு உடன்படக்கூடிய அந்த 18 நாள் விளக்க வரை வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியல, சுட்டி காட்டி கடந்து போகிறேன். நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அப்படியானால் கர்த்தருடைய ஜனங்கள் கூட ஒரு காலகட்டத்திலே அவளுக்கு நேரிடும் பாதையிலே அகப்பட்டுக் கொள்வார்கள். தேவன் அன்புள்ளவர், நம்ம என்கரேஜ் பண்றாரு, நம்ம வான் பண்றாரு, நம்ம ஆயத்தப்படுத்துறாரு. அப்ப இந்த பாபிலோன் வேசி இல்லாட்டால் பாபிலோன் நகரம் அவளுக்கு உண்டாகும் வாதையில அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள். 17 அதிகாரத்துல பார்ப்போம். அவதான் வேசிகளுக்கு எல்லாம் தாய், எல்லா கள்ள மார்க்கங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் அவள் தான் தாய். அவள் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலே வெறி கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலே வெறி கொண்டிருக்கிறார். அவளை குறித்து 3 அதிகாரத்திலே பார்ப்போம். என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணும்படி அவர்களுக்கு போதிக்கிறார். என்னுடைய ஊழியர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் வேசித்தனம் பண்ணும்படிக்கு என்று சொன்னால் பிற மத பழக்கங்களை பின்பற்றும்படிக்கு. கர்த்தருடைய ஊழியர்கள் பிற மத பழக்கங்களை பின்பற்றும்படிக்கு அவளுக்கு அவர்களுக்கு போதிக்கிறார். அதனால என் ஜனங்கள் அவளுக்கு உண்டாக பாதையில அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வர கர்த்தர் அனுமதித்திருக்கு. இந்த வாரத்துல அநேகர் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த ஃப்ரைடே குட் ஃப்ரைடே இருந்தது, மற்ற ஃப்ரைடேலாம் பேட் ஃப்ரைடே? பிரியமானவர்களே, அஸ்டார்டே வானராக்கினி, அவன் மகன் தம்மூஸ், அவனும் ஒரு காட்டு பண்டி குத்தி கொண்டுடுச்சு. அவன் பாதாளத்துக்கு நம்ம பாஷையில் சொன்னா எவன் கொண்டு போயிட்டான். அந்த தம்மூசை விடுவிப்பதற்காக வானராக்கினி அஸ்டார்டே அவளுடைய நாள் தான் ஃபிஷ் டே, ஃப்ரைடே தான் ஃபிஷ் டேன்னு அர்த்தம். அவள் நட்சத்திரம், அஸ்டார்டே என்றால் கிழக்கு நட்சத்திரம் என்றால் தான் வெள்ளின்னு அதுக்கு பேர் வந்தது, நட்சத்திர நாள். பிரியமானவர்களே, இந்த வெள்ளி, இந்த ஸ்டார், ஈ ஸ்டார் பாதாளத்தில் போய் தம்மூச 40 மணி நேரத்துக்குள்ள வெளியே கொண்டு வருகிறார். தம்மூஸ் இறந்த நாள்தான், இல்லாட்டால் தம்மூஸ் பாதாளத்துக்கு போன நாள்தான், அந்த தம்மூசை விடுவிப்பதற்காக வானராக்கினி பாதாளத்துக்கு போன நாள் தான் அந்த வெள்ளி நாள். அதனால்தான் அந்த வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, எல்லா மதங்களிலேயும் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு வைத்திருப்பார். யூத மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் தவிர இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் கூட வெள்ளிக்கிழமை ஜமாவிப்பாங்க. வெள்ளிக்கிழமை அஸ்டார்டேவுடைய ஒரு நாள், நாளை முக்கியப்படுத்துவதற்காக சொல்றேன். அதான் அந்த 40 மணி நேரம், 36 மணி நேரம். வெள்ளிக்கிழமை மாலையில் அடக்கம் பண்றோம் 6 மணிக்குள்ள. பிரியமானவர்களே, வெள்ளியிலிருந்து சனி 6 மணி 24 மணி நேரம், ஞாயிறு காலை 6 மணி 12:20 மணி நேரம், 36 மணி நேரத்திற்குள்ளாக அஸ்டார்டே வெளியே கொண்டு வருகிறார். அஸ்டார்டேவுடைய ஆங்கில உச்சரிப்பு ஆங்கிலோ சாக்சன் ப்ரொனன்சியேஷன் தான் ஈஸ்டார். அதுதான் நினைக்கலாம் ஈஸ்டர், ஈஸ்டர் என்று சொல்லு. ஒரு அந்நிய தேவதையினுடைய பெயரை நான் சொல்லுறது தெரிந்தோ தெரியாமல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனங்களும் அவளோடு கூட ஒன்றாகி
அவளுக்கு நேரிட வாதையில் அகப்பட்டு விடக்கூடாது, அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அழைக்க. பல பாபிலோனிய பழக்க வழக்கு கர்த்தர் பக்கம் நிற்கும் போது நமக்கு உபத்திரம் உண்டு, நம்மை தவறா புரிந்து கொள்வார். எல்லாம் உலகம் முழுச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, ராபர்ட் சைமன் மாத்திரம் அவர் என்ன ஒரு கல்ச்சர், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாதா எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, எல்லாரும் ஹாப்பி ஈஸ்டர் சொல்றாங்க. ஹாப்பி ஈஸ்டர்னா என்ன சொல்றோம், அஷ்டாத்திக்கு வாழ்த்து சொல்றோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்ன சொல்றோம், இயேசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி. கிரைஸ்ட் மாஸ் என்றால் இயேசு இல்லாமல் போனது. நீ என்னைக்கு வாயை திறந்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறீர்களோ, நீ என்ன மீன் பண்ணால செய்வங்களுடைய உச்சரிப்பு இயேசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி. பார்க்கிறவங்களும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லும் போது இயேசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி, இயேசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி, இயேசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமை இயேசு மறித்தார் என்று சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர் தந்தார் என்றார். இயேசு சொன்ன மூன்று இரவு மூன்று பகல் என்ற கூற்றையே நாம் பொய்யாக்கி விடுகிறோம். பிரியமானவர்கள், இந்த 17:18 பாபிலோன் என்னும் வேசி, பாபிலோன் என்னும் நகர், 19 பரலோகத்திலே கேட்கும் அல்லேலூயா ஆரவா. 19 தொடர்ந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். 20 ஆயிரங்கால அரசாட்சி. 21 புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் நித்தியம். 22:5 மட்டுமாக நித்தியத்தை குறித்து பார்க்க, மிக அருமையாக எப்படி ஒரு முன்னுரையோடு தொடங்கினாரோ அதே போல 6:22 21 மட்டுமாக முடிவுரை எழுதி முடிக்கிறார் பகுதிகளாக பார்த்தோம். ஒன்று, இந்த வெளிப்பாடு நூல் நமக்கு அருளப்பட்ட திரு நோக்கமே, எல்லா நெருக்கத்தின் மத்தியில் நம்மை உற்சாகப்படுத்தி செயல் வீரர்களாக மாற்ற, நாம் பிழை விட்டு விடாதபடி நம்மை எச்சரிக்க, நம்மை அந்த மகிமைக்கென்று ஆயத்தப்படுத்த. மூன்று பிரிவுகளாக பார்த்தோம். அன்பின் சீசன் யோவான் பத்மத்தீவிலே கண்டவைகள், இவைகள் இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவை. 1 அன்பின் சீசன் யோவான் பத்மத்தீவிலே கண்டவைகள், 2-3 சபையின் காலங்கள், 4 இவைகளுக்கு பின்பு என்று தொடங்குகிறது. 4-5 பரலோக காட்சி, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளுக்கு ஒரு தொடக்க உரை. 6 7 முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன. 7 8 உடைக்கப்படுகிறது. 7 நியாய தீர்ப்பு வருகிறது. 8-9 9 14 கடைசியில் ஓதப்படுகிறது. 15-16 7 கோப கலசங்களுடைய நியாயத்தை. 19 ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம். 20 ஆயிரங்கள் அரசாட்சி. 21 5 மட்டுமாக நித்தியம், புதிய வானம் புதிய பூமி புதிய அரசு. 6 21 மட்டுமாக முடிவுரை. மற்ற அதிகாரங்கள், 7 10-13, 17-18 அழைப்பு பகுதிகளாக அறிந்து கொண்டு இந்த வேதாகமத்தை இந்த வெளிப்பாட்டு நூலை படிப்போமானால் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, வருகிற வாரத்திலிருந்து அறிமுகத்தை தொடர்ந்து விளக்க உரைக்குள்ளாக கடந்து போகும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமானால் மற்றவர்களுக்கு அறிவித்து மற்றவர்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.